हेलो फ्रेंड्स, वेलकम टू रिद्धिसाम किचन। இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடரை வச்சு எப்படி வீட்லயே வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர், நம்ம எவ்வளோ ஐஸ்கிரீம் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ஒழுங்கான கன்சிஸ்டன்சியில வராது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு, ஸோ ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் அண்ட் ஒரு 400 ml ஃபுல் க்ரீம் மில்க், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். சுகர் வந்து ஏற்கனவே இந்த கண்டென்ட்ல இருக்கிறதுனால நம்ம சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 400 ml ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதிக்க விடும்போது கண்டிப்பாக வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடரில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் இருக்குது. இதோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 100 grams. இதோட ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இந்த பிராண்டில் 100 gram சாக்லேட் மிக்ஸ் பவுடர் வந்து 45 rupees. இதுலேயே வந்து வேரியஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது, வெனிலா இருக்குது, பட்டர்ஸ்காட்ச் இருக்குது. ஸோ நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து சைடில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த ஏடு இருந்தால் இன்னும் வந்து ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அதையும் சேர்த்தே வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட சொல்கிறேன். ஸோ பால் வந்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சிச்சு, திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாலை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ நிறைய பிராண்ட்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் மிக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நம்மளால் டக்குன்னு போய் கடையில் வாங்க முடியல அந்த மாதிரினா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். பால் வந்து நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும். ஸோ நல்லாவே ஆறிடுச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா திக்காகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சாக்லேட் மிக்ஸ் பவுடரை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணி எந்த லம்ஸுமே இல்லாமல் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அதோட கலர் நல்லா மாறும். ஸோ நல்லா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கலர் கொடுக்கும். பாருங்கள், கம்ப்ளீட் சாக்லேட் ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஸோ லைட்னிங் பார்த்தீங்கன்னா, சாரி ஃபார் த லைட்னிங், என் பொண்ணு வந்து நைட்டே வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால வந்து நைட்டே செஞ்சதுனால இந்த லைட்னிங் எப்படி இருக்கு. ஸோ 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்ட அப்புறம் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. நல்ல க்ரீமின்னு சொல்ல முடியாது, நல்ல கெட்டியாக மாறிடுச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கொழகொழப்பாக கெட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கு, நல்லா கொழகொழன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சில்னஸோடையே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பேக்கில் போட்டிருக்கு. நான் வந்து அதே மாதிரி ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு பீட் பண்ணேன். ஸோ பீட் பண்ணும்போதே நல்லா அதோட டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிது, கலரும் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிது. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக மாறி இருக்குன்னு பாருங்கள். அதோட அமௌண்ட்டும் வந்து டபுளப் ஆயிருக்கு, நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றி அதை வந்து டிப்ரீஸ் பண்ண வேண்டியதான். நல்லா கட்டியாக இருந்தது. இந்த மாதிரி மிக்சியில் அடித்தோடனே பாருங்கள் நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 மணி நேரம் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் வந்து தயாராகிருக்கும். பாருங்கள் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, ஊற்றி அப்படியே வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தான். ரொம்ப பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்க ஐஸ்கிரீமை, நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்டியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களோட கார்னிஷனாக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த விருப்பமோ நீங்கள் அதை ஆட் செஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கியூப் பண்ணாமல் இதை வந்து கட் பண்ண போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா நல்லா அந்த திக்காக ரொம்ப அதை சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே, ஸ்கூப் பண்ணாமல் அந்த திக்னஸோடவே சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் அது வந்து மெல்ட் ஆகவே இல்லை. நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து அன்மோல்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாம் போடுற வரைக்குமே அது வந்து மெல்ட் ஆகி ஊற்றலை. மேல் லேயர் மட்டும் பாருங்கள், அடியில் மட்டும்தான் இதுவாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளால் வந்து கடையில் போய் வாங்க முடியல, இல்லைன்னா பர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் வரல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மிக்சர் வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு, கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வாங்கி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சூப்பர் எம்மியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு இன்ஸ்டன்ட் சாக்லேட் மிக்ஸ் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இருந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.